எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வேலை கிடைப்பதில் உள்ள சிக்கல்கள் நீங்க, பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க, நல்ல வழி பிறக்க எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தனக்கான வேலை, தனக்கான வருமானம் இருந்தால் மட்டுமே கௌரவம் சுயமரியாதையோடு வாழ முடியும். ஆனா தற்போது உள்ள காலகட்டத்தில் வேலை கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. அப்படியே கிடைத்தாலும் அது மனதிற்கு பிடித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையாக பலருக்கும் அமைவதும் கிடையாது. வேலையிலும் பல பிரச்சனைகளோடு பலரும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. வேலை தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிய பரிகாரங்கள், வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்து வந்தாலே நிச்சயமாக விரைவில் பிரச்சனைகளும் தீரும். அப்படி வேலை தொடர்பான பிரச்சனைகள், தடைகள் நீங்க எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் விரைவில் முழு பலனும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். படிப்பை முடித்ததும் நல்ல வேலை கிடைக்கணும், அடுத்தது பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கும் குறைந்தபட்ச ஆசை, அதுவே கனவும் கூட. ஆனா எவ்வளவு முயற்சி செய்தாலும் நல்ல வேலை கிடைக்கல, படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையும் கிடைக்கல, மனதிற்கு பிடிக்காத வேலை, குறைந்த சம்பளத்தில் வேலை, வேலையில் எப்பொழுதுமே பிரச்சனை, பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கல, அரசு வேலையும் கிடைக்கல, வேலை தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் எந்த பலனையும் கொடுக்கல என்று சொல்லி புலம்புறவங்க தான் நிறைய பேரு. இப்படி வேலை தொடர்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான். வேலை வேணும்னா வேலனின் காலை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடுவதன் மூலம் விரைவாக நல்ல பலனையும் நிச்சயம் அடையவும் முடியும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அதிலும் அரசு வேலை கிடைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசனமும் செய்யணும். பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை தரிசிக்கணும். அதற்கு பிறகு இரவு நேரத்தில் ஒரு மணி நேரமாவது நிலவு ஒளியில் கடற்கரையில் இருக்கணும். இப்படி வழிபட்டால் வேலை கிடைப்பதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மனதிற்கு பிடித்த வேலை அமைய வேணும்னு நினைக்கிறவங்க பழனி முருகப்பெருமானை தரிசிக்கணும். மலை ஏறி சென்று காலை 11:00 முதல் 11:30 முருகப்பெருமானை தரிசிக்கணும். இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வேடன் அலங்காரத்தில் இருப்பாரு. அந்த கோலத்தில் அவரை தரிசனம் செய்த பிறகு போகர் சன்னதியை வலம் வந்து வணங்கி குறைந்தது ஒரு மணி நேரமாவது அங்கு அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனம் விட்டு முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டு வர நல்ல மாற்றமும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும். திருச்செந்தூர், பழனி என கோவிலுக்கு செல்ல முடியாம இருக்கிறவங்க வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமையில் காலை 6:00 முதல் 7:00 முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன் 6 நெய்தீபங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருக சொல்லி வழிபாடுகளையும் செய்யணும். கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே வழிபட்டாலும் சரி, முருகப்பெருமானை முழுமையாக நம்பி சரணடையணும். எனக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்கள், உங்களை தவிர எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, இந்த காரியத்தை எனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என மொத்த பொறுப்பையும் முருகப்பெருமானிடம் ஒப்படைப்பது நல்லது. அப்படி எதுவும் செய்யாம வெறும் விளக்கை மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு நம்பிக்கை இல்லாமலோ எதிர்மறை சிந்தனைகளோடோ இருந்தாலும் அதில் எந்த பலனும் இருக்காது. நம்பிக்கையோடு செய்யும் எல்லா பிரார்த்தனையும் நிச்சயமாக வெற்றியில் மட்டுமே முடியும் என்ற கருத்தோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.